ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உரிமையை காத்திட 50 நாட்கள் 50 லட்சம் கையெழுத்துக்கள். நான் நீட்டை எதிர்க்கிறேன். நீட் விளக்கு நம் இலக்கு. பெருஞ்செய்தி அமர்வுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நாம் விவாதிக்கப் போகின்ற தலைப்பு, பாஜக கூட்டணி முறிவால் திமுகவுக்கு பயம், இபிஎஸ் போடும் கணக்கு என்ன? இந்த பொருளை தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் சிறப்பு விருந்தினரை வரவேற்கிறேன், அரசியல் விமர்சகர் கலை. வணக்கம் கலை. வணக்கம் கலை. இதில் முக்கியமாக இபிஎஸ் போடக்கூடிய கணக்கு பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருப்பது, பாஜக கூட்டணி முறிவால் திமுகவுக்கு பயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ முதல் வாய்ப்பாகவே, வாய்ப்பு ஒன்றில் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தும் திட்டத்தோடு இப்படி பேசியிருக்கிறாரா திமுகவுக்கு பயம்னு? நிச்சயமா அப்படி ஒரு கணக்கு இபிஎஸ் அவர்கள் போடத்தான் செய்வார். ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். இப்போ பாஜக விட்டு அதிமுக வந்த பிறகு அவங்க திமுகவுக்கு இணையாக அதிமுகவை பார்க்க ஆரம்பிப்பார்கள். பாஜக எதிர்ப்புல அதிமுக கூட்டணிக்குள்ள போறதும் கைகூடும் என்று அவங்க நினைப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமா அவங்க இந்த கணக்கு போடுவாங்க. அதை இபிஎஸ் அவர்கள் குறிவைக்கத்தான் செய்வார். உடனடியாக அது நிகழாது. இப்போதைக்கு அவங்க அங்கதான் இருக்கிறாங்க. ஆனா தேர்தல் நெருங்க நெருங்க அவங்க என்ன நிலைப்பாட்டை எடுப்பாங்க சொல்ல முடியாது. அது மட்டுமில்ல, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பும் அவர்கள் அந்த அணி உடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இபிஎஸ் கணக்கு போட்டுதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நான் நினைக்கிறேன். திமுகவுக்கு பயம் அப்படின்றது என்ன பொருள்? சிறுபான்மை வாக்கு வங்கியா, அல்லது கூட்டணி கட்சிகள் இடம் மாறி போயிருவாங்க அப்படின்றதா? எப்படி பாக்குறீங்க அதை? திமுகவுக்கு பயம்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பாஜகவோடு கூட்டணியில் இருந்த போதை விட கூட்டணியிலிருந்து விலகி வந்த அதிமுகவை பார்த்து நிச்சயமா திமுக பயப்படுகிறது. திமுக கூட்டணியினர் பயப்படுகின்றனர். ஏன்னா பாஜக விட்டு வெளியே வந்தவுடனே அதிமுகவுக்கு சாதகமாக பல்வேறு நிகழ்வுகள் துவங்க ஆரம்பித்து விட்டன. சிறுபான்மையினர் கூட்டம் கூட்டமாக அவரை சந்திக்கிறார்கள். சிறுபான்மையினை சார்ந்த அமைப்புகள் அவரை சந்திக்கிறாங்க, தொடர்ந்து சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. ஹைதராபாத்திலிருந்து ஓவைசியே தன்னுடைய தூதரை அனுப்பிச்சிருக்காரு. எஸ்டிபிஐ கட்சி போய் பார்த்துருக்கிறாங்க. மனிதநேய ஜனநாயக கூட்டணி பார்த்துருக்கிறாங்க. இந்த மாதிரி இதை தவிர்த்து பல்வேறு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள், கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த மக்களும் அவர் போய் பார்க்குறாங்க. பாஜக விட்டு அதிமுக வந்ததை அவங்க வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறாங்க. அது தங்கள் அணியில் இருக்கக்கூடிய பலத்தில் சரிவு ஏற்படுமோ என்ற பயம் இயற்கையாகவே திமுகவுக்கு வந்திருக்கு. அதனால அவங்க தங்களுடைய கூர்மையான தாக்குதலை அதிமுக பக்கம் திருப்பி இருக்கிறார் என்பது சந்தேகமே இல்லை. இதுல இப்ப அடுத்த கட்டம் வாய்ப்பு இரண்டு அப்படின்றது, மீண்டும் மீண்டும் இபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக கூட்டணியை நாங்க முறிச்சிட்டோம், 24ல மட்டும் இல்ல 26லும் கிடையாது அப்படின்றாங்க. இன்னும் சிலர் வந்து இனி ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது இதை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு உத்தியா அதை கடைபிடிக்கிறாரா? திமுகவுக்கு பயம்னு சொல்வதன் மூலம் நாங்க இனி பாஜகவோடு போவே மாட்டோம்ன்றதை உறுதிப்படுத்த விரும்புறாரா? ஆமாங்க, அவர் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் பாஜக இன்னின் கூட்டணியை முறித்துக் கொண்டோம் என்று அறிவிக்கவில்லை. அவர்களுடைய நடைமுறை விஷயங்களை பார்த்தால் அண்ணாமலைக்கு எதிராக, அவருடைய பேச்சுக்கு எதிராக தான் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியதாக சொன்னார்கள். ஆனா அதே அண்ணாமலை இரண்டாம் கட்ட அந்த பாத யாத்திரையை துவங்கும் போது பியூஷ் கோயல் வர்றார். மத்தியிலிருந்து முக்கியமான தலைவர்கள் ஒருவரான பியூஷ் கோயல் அதில் கலந்து கொண்டு அண்ணாமலைக்கு ஆதரவான நிலையை எடுக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? பாஜக இந்த கூட்டணி முறிவை ஏற்றுக்கொண்டது என்பது தெரிகிறது. ஆனாலும் அதை அறிவித்து விட்டால் பாஜகவுக்கு எதிரான திமுகவுக்கு எதிரான சக்திகள் அனைத்துவரும் அதிமுக பக்கம் நகர்ந்து விடுவார்கள் என்ற பயத்தினால அவங்க அதை தொங்கல்ல விட்டுருக்காங்க. திமுகவும் இதுல பாஜகவும் இணைந்து ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இபிஎஸ் நாடகம் நடத்துறதா சொல்லக்கூடிய அவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு நாடகம் நடத்துறாங்க. இந்த கூட்டணி முறிவு என்பது இறுதியானதல்ல என்பதை திரும்ப திரும்ப அவங்க பதிய வைக்கிறாங்க. காரணம், இந்த சிட்டிங் ஆன் தி ஃபென்ஸ் ஃபென்சிட்டர்ஸ் கட்சிகள் அவங்க எந்த பக்கம் போவாங்க, எந்த முடிவு எடுக்க முடியாம அவங்க தவிக்கிறாங்க. நீங்க சொல்றது கலை ரொம்ப முக்கியமான இடம். ஏன் பாஜக கூட்டணி இல்லை என்று இபிஎஸ் உறுதிப்படுத்துறாருனா, அவர் கணக்கின்படி ஒரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள் இதை நாடகம்ன்றாங்க, கூட்டணி முடிவை நாடகம்ன்றாங்க. இன்னொரு பக்கம் பாஜக அமைதியாகவே மௌனமாகவே இருக்குது. அப்ப இரண்டு பக்கத்திற்கும் விடை சொல்லணும்ன்றதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாருன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா. அவங்க பாஜக என்ன தந்திரத்தை கடைபிடிக்கிறாங்கன்னா,
அவங்க கூட்டணியை திரும்ப ஈடேற்றுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல. அவங்க அதிமுக தலைமையோட பேச்சுவார்த்தையை துவக்கவில்லை, எந்த ஒரு முனைப்பையும் அவங்க செய்ய காட்டவே இல்லை. அவங்க சொல்ல போனா அண்ணாமலைக்கு ஆதரவாக அந்த மத்திய தலைமையில் ஒருத்தரை, பியூஷ் கோயல முக்கியமான தலைவரை அந்த பாத யாத்திரையில கலந்து கொள்ள செய்வதன் மூலமாக அவங்க அந்த முறிவை ஏற்றுக்கொண்டதாக அவங்க வேற ஆப்ஷனுக்கு போற மாதிரி தெரியல. திரும்பவும் அதிமுக கூட்டணி ஆப்ஷனுக்கு அவங்க போற மாதிரி தெரியல. அது தெளிவுபட அவங்க அறிவிக்கல, ஆனா அதை நடைமுறையில காட்டுறாங்க, ஆனாலும் அவங்க அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் பாஜகவுடைய தந்திரம். இந்த தந்திரத்தின் மூலமா அவங்க என்ன செய்யறாங்கன்னா அங்கேயே இருக்க வைக்கிறாங்க. எந்த பக்கமும் அதிமுக பக்கம் யாரும் போய்விடாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார். தற்காலிகமாக தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வியூகத்துக்கு வைத்து திமுகவும் நாடகம் ஆடுது. இந்த இந்த ரெண்டு நாடகம் நீங்க சொல்ற உங்கள் பார்வையில் அதற்கான உத்தியாதான் தொடர்ந்து கூட்டணி முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாருன்னு சொல்றீங்க. இதுல வாய்ப்பு மூன்று அப்படின்றது இதுதான் ரொம்ப முக்கியமான அம்சம். இந்த சிறுபான்மை வாக்கு வங்கியை வைத்து தான் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் களமே சுழன்று கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெற வியூகம் வகுத்து தான் இப்படி பேசுறாரா? ஆமா, நிச்சயமா. இபிஎஸ் பாஜக கூட்டணியை முறித்துக் கொண்டு வெளியே வந்த பிறகு சிறுபான்மையிற்கு எதிரான கட்சி நாங்கள் இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்றாரு. நாங்க கூட்டணி தர்மத்திற்காக சிஏஏ போன்ற சில சட்டங்களை ஆதரித்தாலும் நாங்க எதிர்க்கவும் செஞ்சிருக்கிறோம். முத்தலாக் தடை சட்டத்தை நாங்க எதிர்த்திருக்கோம். அதே மாதிரி இப்ப காமன் சிவில் கோட நாங்க எதிர்த்திருக்கோம். அதனால பாஜக கொண்டு வந்த சிறுபான்மைக்கு எதிரான எல்லாத்தையும் நாங்க ஆதரிக்கல. சிலவற்றை நாங்கள் கூட்டணி தர்மத்திற்காக செஞ்சோம், அது தவறுதான் என்று ஒத்துக்கொண்டு சிறுபான்மை மக்களுக்கு அவரு ஒரு பெரிய அப்பீல் விடுறாரு. தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சிறுபான்மை மக்களும் இப்ப அந்த சிறை கைதிகளை விடுவிக்கல, அதுல அவர் வந்து கொண்டு வந்த அந்த பிரச்சனை, சட்டமன்றத்தில் இபிஎஸ் அவர்கள் எழுப்பிய பிரச்சனையின் பின்னால திமுக கொஞ்சம் பயந்து இருக்குது. அந்த சிறை கைதிகளை விடுவிக்க வேண்டிய அந்த ஆணையை, அரசாணையை 161 செக்ஷன் படி அவசர அவசரமா அவங்க ஆளுநருக்கு அனுப்புறாங்க. ஒரு பக்கம் அதிமுகவுக்கு என்ன திடீர் பாசம் சிறுபான்மையினர் மீது என்று முதல்வர் கேட்கிற அதே நேரத்தில் திமுகவுக்கும் ஒரு திடீர் பாசம் தான் சிறுபான்மையின் மேல ஏற்பட்டிருக்கு. அதனால இதை வந்து திருப்பி திருப்பி எடப்பாடி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இல்ல, இந்த இடம் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான இடம் தான். ஏன்னா குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது அதிமுகவின் நிலைப்பாடு, இது நாள் வரைக்கும் பாஜகவோடு இருந்த நிலைப்பாடு, இப்போதும் என்ன சொல்றாங்க, பாஜகவின் மௌனத்தை வைத்து இந்த கூட்டணி முறிவே நாடகம்னு சொல்றப்ப ஒரு குழப்பமான சூழல் இருக்குல்ல. இதை தாண்டி அவர் என்ன வியூகத்தை வகுத்து சிறுபான்மை வாக்கு வங்கிய தன் பக்கம் திருப்புவார்னு நினைக்கிறீங்க? அவரு சிறுக சிறுக பாஜக, அகில இந்திய பாஜக எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் நான் நினைக்கிறேன்னா, மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய அகில இந்திய கட்சிகளான காங்கிரசும் பாஜகவும் எதிர்காலத்திலையும் ஆட்சிக்கு வரக்கூடிய இந்த ரெண்டு கட்சிகளும் தமிழக நலன்களுக்கு எதிரானவை. நதிநீர் பிரச்சனையில இந்த ரெண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் நிலை எடுக்கிறாங்க, கர்நாடகாவுக்கு ஆதரவான நிலையை தான் எடுக்கிறாங்க. அதனால மாநில சுயாட்சி பொறுத்த விஷயத்திலையும் இந்த இரு கட்சிகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, தமிழகத்துக்கு எதிராக தான் இருக்குது. மாநில உரிமைகளை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மத்தியில் குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பணியை காங்கிரஸ் செய்ய ஆரம்பிச்சிச்சு. எமர்ஜென்சி பீரியடில் 42 சட்டத்திருத்தத்தின் மூலமாக கல்வியும் சுகாதாரத்தையும் மத்திய பட்டியலில், அதாவது கிட்டத்தட்ட மத்திய பட்டியல், பொதுப்பட்டியலுக்கு மாநில பட்டியல் இருந்து பொதுப்பட்டியல். மாநில உரிமைகளை பேசுவது என்பது வேறு, சிறுபான்மை மக்களின் நலன்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது என்பது வேறு. இப்ப இபிஎஸ் அவர்கள் இந்த பேட்டியிலே சொல்லியிருக்கிற முக்கியமான அம்சம், இஸ்லாமிய தலைவர்கள் என்னை வந்து சந்திப்பதை பயத்தோடு திரு ஸ்டாலின் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா திமுகவுக்கு பயம் வந்துருச்சா? இந்த 13-15% மைனாரிட்டி ஓட், அந்த ஷேர் நம்மளை விட்டு போகுதோன்ற பயம் வந்துருச்சுன்னு சொல்ல? நிச்சயமா பயம் வந்திருக்கு. ஏன்னா பொதுவா மக்களுக்கு இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, 29 ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி சிறுபான்மையினர் மக்கள் மத்தியிலையும் இருக்கும். அந்த அதிருப்தி அவங்களையும், அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஆட்சியின் மீதான அதிருப்தி அவங்களுக்கிட்டையும் இருக்கும். சிறுபான்மை வாக்குகள் தங்களுக்கு மொத்தமாக வந்து கொண்டிருந்த நேரத்தில் தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணும் போது 14% பிளஸ்ல ஆரம்பிக்கிறாங்க திமுக கூட்டணி. போனஸ் பாயிண்ட் 14% மைனஸ்ல அதிமுக ஆரம்பிக்கிறாங்க. சரி, சோ அந்த 14% ஈடுகட்டி தான் அவங்க மேல வர வேண்டியிருக்குது. இப்ப அந்த 14% என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை, அது மாறும். அதாவது
பொதுவா ஒரு ஸ்ட்ராட்டஜி இஸ்லாமிய மக்கள் கடைபிடிக்கிறாங்க. நம்ம கர்நாடக தேர்தலில் பார்த்தோம், அவங்க என்ன செய்யறாங்க, போலரைஸ் பண்றாங்க தங்களோட வாக்குகளை சிதையாமல். சரி, இதுல அடுத்ததுல கலை, இப்ப நீங்க சொல்றீங்க அந்த சிறுபான்மை வாக்கு வங்கியை வச்சு நகர்றார் அப்படின்னு, இதுல வாய்ப்பு நாலு அப்படின்றது திமுகவுக்கு பயம்ன்றது சிறுபான்மை வாக்கு வங்கி மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளினுடைய பேர வலிமை கூடிருமோன்ற பயம் இருக்கோ, அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வியூகத்தை இபிஎஸ் வகுக்கிறாரா? நிச்சயமா வகுக்கிறாரு. அவர் வகுக்க வேண்டியதுல இயற்கையாவே அவர் பாஜக விட்டு வெளியே வந்த உடனே கூட்டணி கட்சிகள் இப்ப அதிமுகவில் அந்த கூட்டணிக்கு செல்வதற்கு தயக்கம் காட்ட மாட்டாங்க. அங்க பாஜக இருந்த வரைக்கும் அவங்க போக மாட்டாங்க. அவங்க போகாம இருந்தாங்க, உறுதியா இருந்தாங்க. பாஜக இல்லாத அதிமுக போய் சேர்றதுல அவங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதனால அவங்க பாஜக எதிர்ப்பு நிலையில தான் திமுக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க அது மாறும்போது, நிலைமை மாறும்போது அவங்க இங்க பேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அங்க சீட்டுகள் அதிகமா இருக்குது, அதிமுக சைட்ல சீட்டு அதிகமா இருக்குது. இங்க தங்களுடைய சீட்டுகளை இடங்களை விட்டு கொடுக்க திமுக தயாராக இருக்காது. ஏன்னா தேர்தலுக்கு பிந்திய காலத்தில் தங்களுடைய பலத்தை அதிகாரத்தை அதிகமாக செலுத்த வேண்டும் என்ற நோக்கம் திமுக இருக்குது. ரெண்டு வியூகம், எங்க கூட்டணிக்கு வராவிட்டாலும் பரவாயில்ல, திமுக கூட்டணியினர இடங்களை அதிகம் வாங்குவதற்கு நெருக்கடி கொடுங்க. நிச்சயமா கேட்பாங்க. ஒரு பிரஷர திமுக மீது கொண்டு வருவதற்கான வியூகம்னு சொல்ல வரீங்க. நிச்சயமா கேட்பாங்க, எங்க சின்னத்துல தான் நிப்போம்னு சொல்லுவாங்க. நாங்க உதயசூரியன் சின்னத்துல நிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எங்க சின்னத்துல தான் நிப்போம் நாங்க. அதே மாதிரி எங்க நாங்க கேட்கிற சீட்டு எங்களுக்கு கொடுக்கணும், நாங்க அதிகமான சீட்டு கொடுக்கணும் எங்களுக்கு. காங்கிரஸே இப்ப அந்த கோரிக்கையை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். சோ ரைட், இப்போ அப்போ திமுக அல்லாது கூட்டணி கட்சி இருந்தா அதை எதிர்கொள்வது அதிமுகவுக்கு எளிதாக இருக்கலாம்னு இபிஎஸ் கணக்கு போடலான்றது ஒரு பார்வை. இப்ப அடுத்து வாய்ப்பு ஐந்து என்பது திமுகவோட பாஜக எதிர்ப்பு வியூகத்தை உடைக்க. இப்ப இது நாள் வரைக்கும் திமுக எப்படி அம்புகளை வீசும் அப்படின்னா, அதிமுக அவங்க பர்ஃபார்மன்ஸ், பாஜக கூட்டணியில் இருக்கிற அந்த அம்புகளையும் சேர்த்து வீசுவாங்க. இப்ப அதை உடைப்பதற்கான வியூகத்தை எடுத்துட்டாரா? ஆமா, திமுகவும் பாஜகவும் ஒரு மறைமுகமான அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கா, நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க தத்துவார்த்த ரீதியாக நாங்க தான் ரெண்டு பேருக்கு இடையில தான் களத்துல சண்டை. இந்த களத்தில் இருந்து அதிமுக அகற்றப்பட்டு விட்டது. அதிமுக தத்துவார்த்த இந்துத்துவாவா அல்லது திராவிட மாடலா என்ற அந்த தத்துவார்த்த போராட்டத்தில் களத்தில் இருந்து நாங்க அதிமுக அகற்றிட்டோம். அதனால எங்களுக்கு இடையில தான் போட்டின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப அதை வந்து இபிஎஸ் கண்டிப்பா உடைச்சிட்டாரு. பாஜக எதிராக அவரும் நிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இப்ப அதுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா, திமுக தங்கள் வியூகத்தை கொஞ்சம் மாத்துறாங்க. பாஜக விட இல்லாட்டி ஈக்குவலா அதிமுகவையும் எதிர்ப்பது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. சமீபத்தில் திருவண்ணாமலை கூட்டத்தில் முதல்வர் பேசினதுல ஒரு கூடுதலான கேள்வி, இவர் என்னதான் இபிஎஸ் நாங்க பாஜக கூட்டணியில் இருந்து வெளில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட, திமுக கூட்டணி கட்சி இல்ல இல்ல, இது ஒரு நாடகம் தான், இந்த கூட்டணி எல்லாம் உடையாது, ஒரு மறைமுக திட்டம் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி எதிர்கொள்வார்? அதுக்கு ஏதாவது வியூகம் அமைப்பா சொல்லிட்டாரு திரும்ப திரும்ப. வேணா எங்கேயாவது ஒரு கோயில்ல சத்தியம் பண்ண சொன்னா பண்ணுவாரு. அதுல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இவருக்கு நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியாது. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? 26லயும் நாங்க கூட்டணி கிடையாது, எப்போதும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியாச்சு. உறுதிப்படுத்திக் கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்றீங்க. பாஜக விட்டு திமுக வெளியே வந்தப்ப எப்படி மக்கள் நம்புனாங்க? சரி, இப்பயும் நம்புவாங்க, தொடர்ந்து உறுதிப்படுத்திக் கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்றீங்க. இபிஎஸ் அவர்களின் பாஜக அதுல ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கிற வரைக்கும் தொடர்ந்து இபிஎஸ் அதை சொல்லிட்டே இருப்பாருன்னு சொல்றீங்க. நன்றி கலை. பல கோணங்கள்ல ஒரு தலைவர் எப்படியெல்லாம் வியூகங்களை வகுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இபிஎஸ்இன் கணக்குகளை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி கலை. ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உரிமையை காத்திட 50 நாட்கள் 50 லட்சம் கையெழுத்துக்கள். நான் நீட்டை எதிர்க்கிறேன். நீட் விளக்கு நம் இலக்கு.